நாட்டுக்கொரு சேதி சொல்ல நாகரிக கோமாளி வந்தோனுங்க, ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கதை சொல்ல வந்தேனுங்க. கல்வியை பற்றின கதையை நாங்கள் சொல்வோமுங்க, அதன் முக்கியத்துவம் என்னவென்று சொல்வோமுங்க. அம்மா கேளுங்க, அப்பா கேளுங்க, அண்ணன் கேளுங்க, அக்கா கேளுங்க, கேளுங்க 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 கேளுங்க. தினசரி உன் கதை என் கதை இருக்குது பார், படிச்சா வாழ்க்கை சிறக்கும் நல்லா, நீயும் கேட்டுப்பார். கதையா? என்ன கதை சொல்ல போறீங்க? பாட்டி வடை சுட்ட கதையா, இல்ல வடைய காக்கா தூக்கிட்டு போன கதையா? இல்லப்பா. அப்போ ஏதாவது சினிமா கதையா? இது நம்ம கல்வியை பத்தின கதைப்பா. கல்வியா? அட போங்கனே, படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எல்லாம் ஏட்டை கெடுத்தான் இருக்கு இப்ப நிலைமை. இந்த காலத்துல படிச்சு சம்பாதிக்கிறவங்க விட நடிச்சு சம்பாதிக்கிறவங்க தான் அதிகம். இந்த மாதிரி அறியாமையில மூழ்கி கிடக்குற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் அவ்வை பாட்டி அப்பயே எழுதி வச்சாங்க. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. அட போங்கனே, படிக்காத மேதை இந்த நாட்டை ஆளலையா? படிக்காத பல பேர் பல துறையில சாதிக்கலையா? நீ சொன்ன அந்த படிக்காத மேதைகளும் அவங்க வாழ்நாள் முழுவதும் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் எவ்வளவு தெரியுமா? நம் தேசத்தந்தை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி லண்டன் பல்கலைக்கழகத்துல படிச்சவர்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தென்னாட்டு கருப்பு காந்தி, கர்ம வீரர் காமராஜரையா தான் படிக்காவிட்டாலும் மத்திய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி பிள்ளைகள் எல்லாரையும் படிக்க வச்சாரு. நாட்டின் கடைக்கோடியில் பிறந்து நாட்டின் முதல் குடிமகனாக ஆனார் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவரை இந்த உலகமே திரும்பி பார்க்க வைத்தது கல்விதான். சரினே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா என்ன மாதிரி சாமானியனுக்கு எங்க பிள்ளைகளை எங்க படிக்க வைக்கிறது, எப்படி முன்னேற்றதுன்னு தெரியலையே. இவ்வளவு சொன்ன எனக்கு இதை சொல்ல தெரியாதா? பெரிய கனவா இருக்கும் சர்வதேச கல்வி நம்மள மாதிரி சாமானியனுக்கும் சென்று சேரணும் தான். கல்வி அறக்கட்டளை பல பாடசாலையில திறந்து தரமான கல்விய சேவையா செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு உலகம் போற போக்குல உள்நாட்டு பாடத்திட்டம் மட்டும் இல்லை, வெளிநாட்டு பாடத்திட்டமும் அவசியம். அதுக்கு கேம்பிரிட்ஜ் அசஸ்மெண்ட் என்கிற இன்டர்நேஷ்னல் எக்ஸாமுக்கு பசங்களை தயார்படுத்துகிறாங்க. கல்வி டால்ஸ் மூலமாக பசங்களோட பேச்சாற்றலை தன்னம்பிக்கையோடு வெளிப்படுத்துகிறாங்க. படிப்பு மட்டும் இல்லாமல் விளையாட்டுலையும் மாணவர்களை முதன்மையாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பசங்களோட உடலுக்கும் மனசுக்கும் மூளைக்கும் வேலை கொடுக்குற மாதிரி இருக்கு இவங்களோட பாடத்திட்டம். ஆசிரியர்களும் பெற்றோரும் ஒருங்கிணைந்து பசங்களோட சிறப்பான எதிர்காலத்துக்காக வேலை செய்கிறாங்க. பசங்களுக்கு பாதுகாப்பான பள்ளி பேருந்து வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. நல்ல அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை வச்சு பிள்ளைகளுக்கு தரமான கல்வியோட நல்ல ஒழுக்கத்தையும் சொல்லித்தராங்க. பசங்களோட கேட்டல், பேச்சாற்றல், வாசித்தல் மற்றும் எழுதும் திறனை ஆங்கிலத்தில் மட்டும் இல்லை ஹிந்தியிலையும் மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களை மற்ற பள்ளிகளுக்கு விளையாட்டு போட்டிகளுக்காகவும் மற்ற கலை நிகழ்ச்சிகளுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. வெற்றி தோல்வி முக்கியமில்லை, தன்னம்பிக்கையோடு கலந்துக்கிட்டு அவங்களோட திறமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக குழந்தைக மனசில் பதிய வைக்கிறாங்க. கல்வியில் படிக்கிற மாணவர்கள் டாக்டர் ஆவாங்க, போலீஸ் ஆவாங்க, இன்ஜினியர் ஆவாங்க, இல்லை அரசியலில் பெரிய தலைவர் ஆவாங்க. இதெல்லாம் விட பெரிய உண்மை அவங்க இந்தியாவோட தலை சிறந்த குடிமகன்கள் ஆவாங்க. எனவே சர்வதேச கல்வி சாமானியனுக்கும் சென்றடைவது நம்ம கல்வி பள்ளியில் மட்டும்தான் சாத்தியம். தாயே, அன்பு தாயே, பிறவி கொடுத்தாய் எனக்கு நீயே. தாயே, கல்வி தாயே, அறிவை கொடுத்தாய் எனக்கு நீயே. கருசுமந்து என்னை பெற்றது என் தாயே, நல் ஒழுக்கம் தந்து என்னை செதுக்கியது கல்வி தாயே. பள்ளிக்கால பருவத்திலே கல்வி தாயே என்னை பார் போற்றும் மாணவனாய் மாற்றினாயே. உன் கரம் கொண்டு என்னை பற்றி
செய்தாய் தாயே, இதை உலகம் முழுக்க உறக்க சொல்வேன் நானே. தாயே அன்பு தாயே, பிறவி கொடுத்தாய் எனக்கு நீயே. தாயே கல்வி தாயே, அறிவை கொடுத்தாய் எனக்கு நீயே, எனக்கு நீயே, எனக்கு நீயே. இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்.